ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலத்தரசிகள் உலகம். நம்ம இன்னைக்கு மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ வந்து மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, நமக்கு வந்து இப்போ மாம்பழத்தை விட மாங்காய் பச்சை மாங்காய் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் அந்த பச்சை மாங்காய் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒன்று தான் இது, பச்சடி, ஸ்வீட் பச்சடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்த்து ரொம்ப டேஸ்ட், சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்ச பிறகு 2 டேபிள்ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் காஞ்ச பிறகு நான் வந்து 2 பச்சை மாங்காய், பச்சை மாங்காய் அப்படின்னா ரொம்ப இனிப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இனிப்பு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் இதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிற வெள்ளத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாகும், இனிப்பு வந்து நம்ம ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 1 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது 2 மாங்காய் நான் திரும்பினதில். நான் எடுத்த மாங்காய் பார்த்தீங்கன்னா 1 மாங்காய் கொஞ்சம் இனிப்பாக இருந்தது, 1 மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. ஸோ அதனால நான் போடுற வெள்ளத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா வெள்ளத்தோட அளவு வந்து கம்மியாகும். 1 கப்பு மாங்காய் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் வெள்ளம் சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து தண்ணியே விடாமல் நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கணும். அது வெந்து நல்லா குழஞ்சி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வந்து தண்ணி விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வேணாலும் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி விட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த நெய்லேயே வந்து வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சி வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா வெள்ளத்தை ஆட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நான் எடுத்திருக்க மாங்காய் வந்து 1 புளிப்பாக இருந்தது, 1 கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அதனால நான் வந்து 1/4 கப் வெள்ளம் போட்டு பார்த்தேன், ஆனால் எனக்கு இனிப்பு சரியாக வரல, அதனால கூட 1/4 கப் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ 1 கப் நான் மொத்தமாக வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் வெள்ளம் எல்லாம் கரைஞ்ச பிறகு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இனிப்பு. இப்போ இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டால் போதும், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் 2 பிஞ்ச் உப்பு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிளகாய் பொடி வந்து ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்வீட்டு. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னா உப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு, இந்த 4 சுவையும் சேர்ந்து இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது வந்து வெள்ளம் எல்லாம் கரைஞ்ச பிறகு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கிளறிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஃபைனல் கன்சிஸ்டன்சி, ஜாம் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நமக்கு இது ஆப்ஷனல் தான், 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சுவையான ஸ்வீட் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.